ஆறு கோடி மக்களின் தாய்மொழி, ஆறு சுவையும் மிஞ்சுகின்ற வாய்மொழி, அகரத்தில் தொடங்கும் சிகரமொழி, தகரத்தையும் சங்கமாக்கும் நகரமொழி, அகத்தியன் கண்ட அமுதமொழி, தமிழரின் அகத்தினுள் குறிக்கொண்ட தாய்மொழியாம் என் தமிழுக்கு முதல் வணக்கங்கள். இன்று நான் பேச இருப்பதோ பெண்களின் எழுச்சியே, சமூகத்தின் எழுச்சி. ஆம், மங்கையனாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெண்ணின் பிறப்பையே பெரும்பேராய் கருதி பாடினார் கவிமணி தேசிக விநாயகப்பிள்ளை. ஆம், நம் சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஆணவரை காட்டிலும் பெண்களின் பங்கு மகத்தானது. ஔவையார், காக்கை பாடுகிறார், காவர் பொருள் போன்ற பெண் பார் புலவர்கள் பெருமை பெற்று வாழ்ந்த வரலாறு. கற்பின் உயர்வு பெண்மை என்பதை ஐம்பெருங்காப்பியங்களிலும் காணக்கூடியனவாக உள்ளது. சிலப்பதிகாரத்திலும் கண்ணகியின் உயர்வை உயர்ந்து கூறியுள்ளார் இளங்கோவடிகள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்து வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கின்றே பெண் அழைப்பில்லை கான் என்று பாரதி முழங்கிய பின்னுதான் பெண்ணுரிமை பரவ தொடங்கியது. இன்று பெண்கள் சமூகம், அரசியல், பொருளாதாரம், சட்டத்துறை, காவல்துறை, இலக்கியத்துறை, மருத்துவத்துறை, அறிவியல் துறை போன்ற சகல துறைகளிலும் ஆண்களோடு பெண்கள் சரிநிகசரமாக பங்கு கொண்டு வருகிறார்கள். ஒரு உயிரின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் வாழ்விற்கும் பெண்ணே முதன்மையார்கள். பெண் விடுதலையே ஒரு சமூகத்தின் விடுதலைக்கான முதல் படி. இன்று நம் நாடு வளம் பெறவும் சமுதாயம் வளர்ச்சி பெறவும் மங்கையர் வாழ்வு சிறப்பு பெறவும் இன்று பெண்களின் எழுச்சியே நாளைய சமூகத்தின் எழுச்சி. காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனியும் நான் பேசினால் ஏற்படும் பேசி